வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் வறுவல் எப்படி செய்கிறோங்கிறத பற்றி. என்னடா திடீர்னு மீன் வறுவலை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வீட்டில் பேசிக்காக சிம்பிளாக எப்படி நம்ம மீன் வறுவல் செய்யலாங்கிறத பேச்சுலர் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியமாக யூஸ் ஆகும், எனக்கு இது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நான் எப்படி ரூமில் பேசிக்காக செஞ்சேங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வரமிளகால ஒரு 5லேருந்து ஒரு 6 துண்டுங்க. அது இல்லாமல் வரமல்லி, அந்த மல்லியில் சிறிதளவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தூள் மாதிரி அரைச்சி தனியாக ஒரு டப்பியில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் அதோட போடணுங்க. அது இல்லாமல் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, அது ஒரு கலரிங்காக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசால் தூளையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோளமாவு ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. எதுக்கு சோளமாவுனா, நம்மள்கிட்ட இருக்கிற மசாலா அந்த மீனோட நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். அதுக்காக நம்ம இதில் வந்து சோளமாவு கலக்கிறோம். சோளமாவு கலந்த பிறகு இதோட சேர்த்துட்டு எலுமிச்சை பழத்தை 1-2 டிராப்ஸ் இல்லைனா ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை இதில் சேர்த்து புழிஞ்சுக்கோங்க. அப்படியே 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் அதை தடவிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/4 மணி நேரம் அதில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மீனை நல்லா ஊற வச்ச பிறகு தோசைக்கல்லில் போடாமல் சின்னதாக ஒரு கடாயில் போடுங்க. அந்த கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி சிங்கிள் மீன் மட்டுமே நம்ம பொரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் உடையாது, நல்லா வேகும், அது உங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக தானே புரட்டியும் போடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற 5-6 பெட்டியில் இருக்கிற மசாலா தூள் தான். நீங்கள் இதை கண்டிப்பாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.